வாழ்க வளமுடன். ஞாபக மறதி அப்புறம் ஞாபக சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்முடைய பூர்வீகத்தில் ஆரம்ப காலத்திலேருந்து எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாங்க, ஆண்கள் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி ஆழ்ந்து போகும் ஒரு பக்குவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அதே வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவலான விஷயங்களை, அதாவது சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதாவது இப்போது ஒரே சமயத்தில் பெண்களால் பல விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், ஆனால் ஆண்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் தான் அதுவும் முழுமையான கான்சன்ட்ரேஷனோடு இருக்க முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பெரும்பாலும் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் அப்படிங்கிறது. அப்புறம் எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் ரீச் பண்ணுறது ஆண்களுக்கு ரொம்ப எளிமை. அது வந்து பெண்கள் வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்துலேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஸ்ட்ரெயினாகத்தான் இருக்கும். ஏன்னா அது இயல்பு அந்த மாதிரி. ஒரு இதுக்கு ஒரு இன்னும் ஒரு உதாரணமாக சொல்லலாம்னா, ஒரு குறிப்பிட்ட பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு குரங்குலிருந்து மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் மாமிச வேட்டையாடி இருக்கலாம், அல்லது விவசாயமே பண்ணலாம், என்ன பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஒரு மிருகத்தை வேட்டையாடும் போது கூட இருக்க வேண்டியதாக இருக்கும். அதே பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது பல குழந்தைகளை பெற்றுக்குவாங்க. ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு குழந்தைகள் இருக்கும். எல்லா குழந்தைகளின் தேவையையும் பெண்கள் வந்து அசால்ட்டாக புரிஞ்சு அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு. அப்போது எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை எந்த பக்கம் இருந்து தாக்குதல் வரும் அப்படின்ட்டு ஒரு அலர்ட்டாகவே இருக்கிறது, இது எல்லாமே பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். அதனால் இப்போ நவீன நவயோக காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே பல விஷயங்களை ஒரே சமயத்தில் அப்சர்வ் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ணினாலும் ஞாபகத்தில் வச்சுக்கிற சக்தியும் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஞாபகத்தில் வச்சுருக்கிற சக்தி ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு பேருக்குமே வந்து சமமாக இருக்குது, ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சக்தியை வந்து ஆண்கள் வந்து ஒரு பிரம்மச்சரிய கல்வி முறை அப்படின்ட்டு இருக்கிற சமயத்தில் நிறையா இருந்து வச்சுருந்தாங்க. ஆனால் தற்சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது குறைவாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அது படிக்கிற விஷயம் நமக்குள்ளே பதிவாகும். நமக்குள்ளே பதிவாகிறது வந்து அது நம்முடைய மூளையில் ரிஃப்ளெக்ஷன்ட்டாக ஆகும். மூளையில் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம உயிராற்றலில் தான் பதிவாகும். எந்த ஒரு எண்ணங்களாக இருந்தாலும் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம உயிராற்றலில் போய் பதிவாகும். மூளையில் வந்து அது ரிஃப்ளெக்ஷன் தான். அப்போது உயிராற்றலில் தான் போய் பதிவாகுது அப்படிங்கும்போது நிறைய நீண்ட நாட்கள் உயிராற்றலை ஆண்கள் காப்பாற்றிட்டு வரும்பொழுது, ஒரு 60 நாள் 70 நாள் 90 நாள் எல்லாம் காப்பாற்றிட்டு வரும்போது பெண்களை விட ஞாபகம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள்ளும் மறக்காமல் வைத்துக்கொள்ளும் சக்தி ஆண்களுக்கு அதிகமாக வரும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் பார்த்தாலே, ஒரு தடவை பார்த்தாலே மனசில் பதிஞ்சிரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட அந்த பேப்பர் எங்கேயோ தொலைச்சிட்டு அப்படிம்பாங்க. 10 விஷயம் சொன்னால் 5-6 விஷயம் தான் மனசில் இருக்கும். அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்குங்க. அப்போது அது குறைவாக இருக்கிறத நிறைவு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட உயிராற்றல் அபரிமிதமாக இருக்கணும். பெண்களுக்கு வந்து உயிராற்றல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மேலே வீண் ஆகிறது இல்லை, அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கிறதுனால அந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். ஆண்கள்னால் அந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குங்க. அதுக்காக நம்ம உயிராற்றலை அதிகமாக காப்பாற்றிட்டு வரும்பொழுது நிச்சயமாக அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். மேலும் வந்து ஆண்கள் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கொள்வதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை உருவாக்கிக்கணும். நம்ம சும்மா ஒரு 10, 11, 12 இந்த மாதிரி காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிற பழக்கத்தை அறவே தவிர்க்கணும். இரவு சீக்கிரம் உறங்குற இதையை வச்சுக்கோணுங்க. அப்புறம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்ம வந்து ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு போகிற பழக்கம் ஆண்கள்கிட்ட இருக்குது ஆச்சுங்களா. அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு போகிற பழக்கம் அதிகாலையில் எந்திரிக்கும்போது நல்லா மீட்டு கொடுக்கப்படும். அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படிங்கிறது நம்முடைய உயிர் சக்தியை வீணாக்காமல் இருக்கிறதுங்கிறத மறக்காமல் வச்சுக்கணும். உயிர் சக்தியை வீணாக்காமல் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் அதிகாலையில் நேரத்தில் எழும் பழக்கத்தை வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் உணவு முறைகள், உயிர் ஆற்றல் உள்ள உணவு முறைகள், கொஞ்சம் இயற்கை உணவுகளை எல்லாம் அதிகமாக எடுத்துக்கொண்டு இருக்கும்போதுங்க நாளடைவில் ஒரு 48 நாள் எல்லாம் செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு ஞாபக சக்தி அபரிமிதமாக அதிகரிக்கிறத நம்மளே உணர ஆரம்பிக்கலாங்க.
இப்போ மற்றபடிக்கு இப்போ ஆண்களுடைய தேர்ச்சி விகிதம் எல்லாம் குறையிறது, பெண்களுக்கு இணையாக வந்து இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞாபக சக்தியினுடைய விளைவுகள் தான். ஆகவே சகோதரர்களே, நம்ம எல்லோரும் நல்ல ஞாபக சக்தியோடு பல்வேறு போட்டித் தேர்வுகள்லாம் எழுதிட்டு இருக்கிற சகோதரர் இருக்கீங்க. வாழ்க்கை பயணத்துலேயுமே எதையுமே மறக்காமல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே எளிமையாக இருக்கும், ஞாபக சக்தி அப்படிங்கிறது. ஆகவே ஞாபக சக்தியை வளர்த்து கொள்வதற்காக மாற்றும் சகோதரர்கள் ஒரு 48 நாள் செலிபஸை கட்டாயம் கடைபிடிக்கணும். அது கூட சேர்ந்து காலையில் இயர்லியராக எழும் பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கணும். வாழ்க வளமுடன்.